நீ எந்த இடத்துக்கு போறியோ அதுதான் உனக்கு தேவை அப்படின்னு கிடையாது. எனக்கு லாபான் வீடு தான் எல்லாம் அப்படின்னு போயிட்டு இருந்தோம் மைண்ட்ல. எனக்கு லாபான் வீடு ஒன்றும் கிடையாது, எனக்கு ஆண்டவர் என் கூட வர்றது தான் எல்லாம்னு ஆண்டவர் என்ன பண்றாரு மாத்திரா. நீ போய் சேர வேண்டிய இடம் முக்கியம் கிடையாது, யார் கூட நடக்கிறன்றது தான் முக்கியம். அந்த இடம் எனக்கு சாதகமாக என் வாழ்க்கையை மாற்றுமா மாற்றாதான் எனக்கு தெரியாது. ஆனால் நான் போகிற போது என் கூட ஒருத்தர் கூப்பிட்டு போகிறேன், அவரால் என்னுடைய வாழ்க்கையை என்ன பண்ண முடியும் மாற்ற முடியுன்ற விசுவாசம் யாக்கோபுக்கு இருக்கு. ஜேர்னி முடிகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துலேருந்து எந்த நியூஸ் வந்தாலும் நீ என்ன பண்ணாத, பயப்படக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் நீ கூட கூப்பிட்டு போயிருக்கும் போது நியூஸ் பொய்யாக தான் இருக்கும், ஏன்னா உண்மை உன் கூட நடந்து வந்துட்டு. பாதை கடினமாக இருந்தாலும், முள்ளுள்ள பாதையில் நீ நடந்தாலும், இயேசுவோடு கூட நடந்தனா அந்த முள் உனக்கு தெரியாது, டெஸ்டினி மட்டும்தான் உனக்கு தெரியும். முள்ளே என்னை டிஸ்டர்ப் பண்ணுது, இது என்னை குத்துது, இந்த பாதை கஷ்டமாக இருக்குன்னா நீ டெஸ்டினியை பார்க்கல, நீ பாதையை பார்க்குறனா. நீ அந்த இடத்துல தேவை, உனக்கு இந்த இடம் தேவை, ஆனால் நீ அந்த இடத்துல தான் தேவை. ஸோ அதனால் நீ எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றத விட நான் எந்த இடத்துல தேவைன்றத நீ என்ன பண்ணும் யோசிக்க. நீ நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இதனாலும் நான் உங்களோடு கூட பேசுகிற மெசேஜோட டாபிக் ஜேர்னி வித் ஜீசஸ். இது வந்து ஆக்சுவலாக நாம் போகிற இடமெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு அப்படின்ற ஒரு தலைப்பில் வச்சு தான் பேசணும்னு நினச்சேன். ஆனாலும் வந்து ஓகே, ஜேர்னி வித் ஜீசஸ், எங்கே போனாலும் இயேசுவோடு கூட இருந்தால் அந்த ஜேர்னியில் ஒரு வித்தியாசம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு மகிமை இருக்குது என்பதை விசுவாசித்து அதை நம்ம பார்க்கலாம். யாத்ராகமம் 33:14 வாசி. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இடைப்பாறுதல் தருவேன் என்றார். இதுல வந்து ஆண்டவர் மோசேயின் இடத்துல சொல்ற ஒரு ப்ராமிஸ், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இடைப்பாறுதல் தருவேன். இது என்எல்டியில பார்க்கும் போது தான் வந்து ரொம்ப அழகா பர்சனலா இருந்தது. அவர் சொல்றாரு, ஐ வில் பர்சனலி கோ வித் யூ மோசஸ் அண்ட் ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட், எவ்ரி திங் வில் பி ஃபைன் ஃபார் யூ. உனக்கு எல்லாம் நலமாக இருக்கும், நான் உன் கூடவே வரேன், நீ எதுக்கும் என்ன பண்ணாத, பயப்படாத, நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன் அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி தான் நம்ம எல்லா ப்ராமிஸையும் பார்க்கணும். எவ்ரி ப்ராமிஸ் இன் த பைபிள் இஸ் பர்சனல். ஆண்டவர் உனக்கென்று சொல்கிற மாதிரி தான் ஒரு ஒரு வாக்கு தத்துவத்தையும் நீ பார்க்கணும். இட் இஸ் பிட்வீன் யூ அண்ட் காட். அதனால் வந்து டேக் திஸ் பர்சனலி, நீ வந்து இந்த வசனத்தை பர்சனலாக எடுத்துக்கணும். ஹீ இஸ் கம்மிங் வித் யூ, ஹீ இஸ் மூவிங் வித் யூ, ஹீ இஸ் தேர், முன்னாடி பின்னாடி சைடில் லெஃப்டில் ரைட்டில் எங்கே போனாலும் நீ எங்கெல்லாம் போறியோ அவரோடு கூட நீ ஜேர்னி பண்ணுற அப்படின்றத நீ மிக முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இங்கே வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் ஆண்டவர் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு முன்பாக ஒரு தூதன் அனுப்புகிறேன், நான் என்ன பண்ண மாட்டேன், உங்ககிட்ட வரமாட்டேன். அந்த தூதன் போயிட்டு அந்த கானான் தேசத்தில் இருக்க எல்லாரையும் அடித்து உங்களுக்கு என்ன பண்ணுவான், வழி ஆயத்தப்படுத்துவான் அப்படின்னு சொல்லும் போது இவங்க சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லு. இதுதான் இவங்க கிட்டே இருந்த ஒரு நல்ல விஷயம். இவங்க என்ன சொன்னாங்க, தூதன்லாம் வர வேணாம், எங்களுக்கு யார் தான் வரணும், நீங்கள் தான் வரணும் அப்படின் தான் மோசே என்ன பண்ணுறாரு சொல்கிறார். தே ஆர் ஃபிசிக்கலி டயர்ட், அவங்க வந்து அந்த எகிப்திலேருந்து வெளியே வரும்போதே நிறைய பிரச்சனையோடு தான் வராங்க. பார்வான் துரத்துறான், செங்கடல் இருக்குது, அதை தாண்டி வராங்க, தண்ணி இல்லை, அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வராங்க. தே ஆர் ஃபிசிக்கலி டயர்ட் அட் தட் பாயிண்ட், நிறைய காரியங்களை தே ஃபேஸ்ட் அ லாட், பட் தே ஸ்டில் நீடட் ஜீசஸ். இது வந்து ஒரு நல்ல அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். மோசே கிட்ட இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட சொல்லியிருந்தா அவனுங்க ஒரு வேளை சரி ஓகேன்ட்டு இருப்பானோ, ஆனால் மோசே ஆண்டவரை பற்றி அறிந்தவன் என்ன பண்ணல சொல்லலை. அதனால இயேசு இல்லாமல் ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, விரும்பக்கூடாது. சில வாட்டி ஓவராக ஃபிசிக்கலாக டயர்ட் ஆகிட்டோன்னு, ஏன் எனக்கு எதுவுமே நடக்கலை, இது நடக்கலை, அது நடக்கலை அப்படின்னும் போது சரி இந்தா உனக்கு ஒரு ஆசீர்வாதம்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அப்படியே தானாக போயிட்டு அதை குடிச்சிக்கிறதுக்கு தான் நினைப்போம். அப்பா வந்தால் போதுண்டாயுது, கிடச்சா போதுண்டாயுது அப்படின்னு சொல்லி அப்படி தான் நம்ம மைண்ட் யோசிக்குமே தவிர, ஆண்டவரே இதில் நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையான்னு நம்ம என்ன பண்ண மாட்டோம், சம்டைம்ஸ் யோசிக்க மாட்டோம். ஸோ யூ மஸ்ட் பிலீவ் தட் ஹீ இஸ் த பிளெஸ்ஸிங். உங்ககிட்ட இருக்கிற வேலை, செல்வம், ஆசீர்வாதம், இட் இஸ் ஆல் அ பிளெஸ்ஸிங். அதெல்லாம் ஒரு வகையான ஆசீர்வாதம். ஆனால் த பிளெஸ்ஸிங் யாருன்னு பார்த்தா கிறைஸ்ட் ஹிம்செல்ஃப், அவரே தான் உனக்கு வந்து நித்திய ஆசீர்வாதமாக இருக்கிறார். அதனால வந்து
யூ கேன் ஸ்டில் ரீச் த பிளேஸ். ஏஞ்சல் முன்பாக அனுப்புறான் அப்படின்னா அதே காணாடு தான் போக போற, அதே தான் நீ சுதந்திரிக்க போற. ஆனா வந்து வாட்ஸ் தி ஆடட் அட்வான்டேஜ் வித் ஜீசஸ், இயேசு உன்னோடு கூட வந்து நீ போகும் போது அது வேற மாதிரி. ஒரு ஏஞ்சல் முன்னாடி போய் உனக்கு ஆயத்தப்படுத்தி நீ போகிறது அது வேற மாதிரி. ஏஞ்சல் முன்னாடி போகிறான் அதுதான் வந்து உண்மை, ஏஞ்சல் கூட வரல. ஆண்டவர் வந்து ஒரு ஏஞ்சலை முன்னாடி அனுப்புறது அது வேற எஃபெக்ட்டு, ஆனால் உன்னோடு கூட நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறது அது வேற எஃபெக்ட்டு. ஸோ இந்த ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தா அதுதான் நம்ம இந்த வசனத்தில் பார்க்குறோம். ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். அந்த இடத்த மட்டும் இல்லை, இந்த இடத்துக்கு போகிற வழியில் நான் உனக்கு என்ன பண்ணுறேன், இளைப்பாறுதல். ஏன்னா என் சமூகம் வந்ததுன்னா உன் கூட என்ன தான் இருக்கும், இளைப்பாறுதல் தான் இருக்கும். வேற ஒரு காரியம் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு என்னுடைய சமூகம் என்ன பண்ணாது, இடங்க கொடுக்காது. என்னுடைய ப்ரெசன்ஸ் அந்த இடத்துல இருக்கும்போது அங்கே நான் தான் கிங்குன்ற ஆண்டவர். இப்போ நான் ஒரு இடத்துல இருக்கிறேன்னா அங்கே பேச்சு என்னை பற்றி தான் இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறேன் என்ன சொல்ல, ஆண்டவர் ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா அங்கே பேச்சு அவரை பற்றி தான் இருக்கணும், அங்கே புகழ் அவரை பற்றி தான் இருக்கணும், துதி அவரை பற்றி தான் இருக்கணும். அந்த இடத்துல பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு இடமே கிடையாது. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் சமூகத்தை நான் என்ன பண்ணுறேன், உனக்கு முன்பாக செல்ல வைக்கிறேன், அது என்ன பண்ணுதான் உனக்கு இளைப்பாறுதல் தரு. அதுதான் ஹி ஹேட்ஸ் ஆன் டு இட். இந்த நம்ம பீஸா டாப்பிங்ஸ்லாம் மேலே இது ஆட் ஆன் போடுற மாதிரி ஒரு ஆசீர்வாதம்னா அதுக்கு மேலே இன்னொன்று அவர் என்ன பண்ணுறாரு வைக்கிறாரு. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறது தேவன் தான் பலனை தராரு, ஐஸ்வர்யத்தை தருகிறவரும் அவர் தான். அதனோட கூட அவர் வேதனையை ஆட் ஆன் பிளெஸிங். ஐஸ்வர்யத்தை உனக்கு தரேன் அப்புறமா நீ எப்படி வேணா இருந்துக்கோ அப்படி கிடையாது, நான் தந்தன்னா அதில் உனக்கு வேதனையை இருக்காது. ஸோ வந்து ஒரு காரியத்தோட நிறுத்துறவர் கிடையாது, ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஆட் ஆன் பண்ணுறவர் தான் ஆண்டவர். அப்படி தான் இந்த இடத்துல சொல்கிறார், நான் வரேன், நான் வந்தால் உனக்கு என்ன இருக்கும், இளைப்பாறுதல் இருக்கும், எல்லாம் உனக்கு நலமாக இருக்கும், எதுவும் கவலைப்படாது. ஸோ ஜீசஸ் மேக்ஸ் த ஜேர்னி ரெஸ்ட்ஃபுல். நீ எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நாளைக்கு எங்கே ஒரு வேலை கட்சி நீ வந்து நீ இந்த நாட்டை விட்டே போகிற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு ஊழியத்துக்கோ ஒரு பிஸ்னஸ்க்கோ எதுக்கு போனாலும் அந்த ஜேர்னியில் இயேசு கிறிஸ்து இருந்தார்னா அந்த பதட்டம் இருக்காது, நீ ரெஸ்ட்ஃபுல்லாக போகலாம். ஹி மேக்ஸ் த ஜேர்னி விக்டோரியஸ், அதை ஜெயமாக மாற்றுகிறது அவர் தான். அப்புறமா ஹி மேக்ஸ் த ஜேர்னி அ சக்ஸஸ். போயிட்டு முடியலன்ட்டு திரும்ப வர்றதெல்லாம் இவர்கிட்ட கிடையாது. ஒரு வாட்டி உன்னை கூட்டு போகிறேன்னு சொன்னார்னா நிச்சயமாக அந்த இடத்துல போய் சேர்ப்பார். இப்போ ஜேர்னின்னு வரும்போது முதலாவது ஒரு காரியம், வாட் ஹிட் ஹோல்ட்ஸ், அந்த ஜேர்னியில் இன்னும் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. இப்போ வந்து நம்ம நாளைக்கே இப்போ இவங்க இங்கேருந்து பெங்களூர் போய் ஃப்ளைட் ஏற போகிறாங்கன்னா அந்த ஜேர்னியில் இன்னும் இருக்குதுன்னு தெரியாது. அதனால வந்து சம்டைம்ஸ் இட் மே ஸ்கேரஸ், எப்படி இருக்கும் டிராஃபிக் எப்படி இருக்கும், நம்ம போயிட முடியுமா, போகிற வழியில் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும், ஸ்பேர் வீல் இருக்குதா, இதுமாதிரி நிறைய ஜேர்னின்னு ஒன்று வந்துருச்சுனாவே அந்த இடத்துக்கு நம்ம போய் சேர்ற வரைக்கும் அநேக கேள்விகளும் குழப்பங்களும் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். அது இயல்பு தான், பிகாஸ் த ஜேர்னி இஸ் மிஸ்டீரியஸ், அது எப்படி இருக்கும்னு மர்மமான ஒரு காரியமாக தான் இருக்கும். அதனால ஜேர்னிக்கு முன்பாக யாக்கோபுன்னு ஒருத்தர் இருந்தான், அவன் வனாந்திரத்தில் இருக்கும்போது அவங்க மாமா வீட்டுக்கு போகிற ஜேர்னிக்கு முன்பாக ஆண்டவர் இடத்துல ஒரு ப்ரேயர் பண்ணுறான். ஆதியாகமம் 28:20-21 வசனம். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். இப்போ யாக்கோபு வந்து ஆண்டவரை மைண்டில் வச்சுட்டு இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணல. இவன் வந்து லாபான் வீட்டுக்கு எப்படியாவது போயிடணும், நம்ம மாமா வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது God brought his attention to him. அவரே என்ன பண்ணுறாரு, உள்ள இன்டர்வீன் பண்ணுறாரு. யாக்கோபு சும்மா தூங்கணும்னு நினச்சிட்டு ஆண்டவரை பார்க்கணும்னு நினச்சி தூங்கலை, தூக்கம் வருதுன்னு நினச்சி என்ன பண்ணான், தூங்கினா ஒரு கல் எடுத்து தலையானியாக வச்சுட்டு தூங்கும் போது ஆண்டவரே வந்து என்ன பண்ணுறாரு, அவனுடைய அட்டென்ஷனை மாத்துறாரு. நீ போகிற பாதையில் நான் உனக்கு தேவை. அதனால அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் வந்து யாக்கோபுக்கு வெளிப்படுத்துறாரு, நான் தான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் அப்படின்னு சொல்லி, இந்த தேசத்தெல்லாம் உனக்கு தரும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவனுக்கு வெளிப்படுத்துறதுனால அவன் என்ன பண்ணுறான், இதெல்லாம் சொல்கிறான். அப்போ நீ போகிற இடம் கிடையாது, உனக்கு தேவை நாட் த பிளேஸ் பட் யூ நீட் த லார்ட். நீ எந்த இடத்துக்கு போறியோ அதுதான் உனக்கு தேவை அப்படின்னு கிடையாது. எனக்கு லாபான் வீடு தான் எல்லாம் அப்படின்னு போயிட்டு இருந்தவன் மைண்டில், எனக்கு லாபான் வீடு ஒன்றும் கிடையாது, எனக்கு ஆண்டவர் என் கூட வர்றது தான் எல்லாம். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு மாத்துறாரு, நீ போய் சேர வேண்டிய இடம் முக்கியம் கிடையாது, நீ யார் கூட நடக்கிறன்றது தான் முக்கியம். ஏன்னா நீ யார் கூட நடக்கிறியோ அவர் உன்னை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் சேர்க்கவும் முடியும், சில தப்பான நண்டா உன்னை கூட்டு போய் சேர்க்காமையும் இருக்க முடியும். அதனால பிளேஸை மட்டுமே மைண்ட்ல வச்சுக்கூடாது, உன்னுடைய ஜேர்னி தான் முக்கியம். ஜேர்னி நல்லா இருந்தால் தான் டெஸ்டினி கரெக்டாக போய்
சேர முடியும். அதனால ஃபர்ஸ்ட் இவன் கேக்குற காரியம் என்னது, God will be with me. எந்த ஒரு ஜேர்னியா இருந்தாலும் ஆண்டவர் இருந்தா அதுதான் வித்தியாசம். அதுல குறை கிடையாது, அதுல கவலை கிடையாது, அதுல வந்து பதட்டம் தேவையில்ல, அதுல வந்து நம்ம போய் சேருவோமா அப்படின்ற ஒரு கேள்வி பயத்துக்கெல்லாம் இடம் கிடையாது. அதனால யாக்கோபு ஃபர்ஸ்ட் கேக்குற காரியம் என்னது, God will be with me. நான் போற இந்த ஜேர்னியில ஆண்டவர் என்ன பண்ணுவேன், கூட இருக்கணும். அதனால எந்த ஜேர்னி நீ ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும், புதுசா ஒரு ஊழியமோ ஒரு வேலைக்கோ போகும்போது சொல்லணும், ஃபர்ஸ்ட் டே முன்னாடி, பிஃபோர் திஸ் ஜேர்னி மேக் ஷியூர் யூ ஆஸ்க் ஜீசஸ் டு கம் வித் யூ. இந்த எக்ஸாம் ப்ரேயர்கள்லாம் வந்து நம்ம நான் 12th படிக்கும் போதெல்லாம் போனேன். ஜீசஸ் கால்ஸ் பால் தனகர் பாடுவார், நான் பரீட்சை எழுத போகிறேன் என் உடன் வருவார் இயேசு. கேட்டிருக்கீங்களா? அதுமாரி நான் பாடம் படிக்க போகிறேன், எல்லாத்துக்குமே நான் எது செஞ்சாலும் என் உடன் வருவார். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த ஜேர்னியில் இருந்தார்னா அந்த ஜேர்னி என்ன பண்ணுது, அது நீ எப்போ வேணால் பாடலாம். நான் சமையல் செய்ய போகிறேன்னு பாடலாம், நான் வந்து இப்போ நான் வேலைக்கு போகிறேன்னு பாடலாம், என் கூட யார் வருவா, இயேசு வருவார்னும் போது இவனுக்கு தெரிஞ்சிச்சு, நான் போகிற பிளேஸ் வந்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றுமா மாற்றாதுன்றது எனக்கு தெரில. இப்போ வந்து எங்கள் அம்மா அப்பா இல்லாமல் நான் மட்டும் தனியாக என்ன பண்ணுறேன், போயிட்டுருக்குறேன் எங்கள் மாமா வீட்டில், அங்கே எப்படி சிச்சுவேஷன் இருக்குன்னு எனக்கு தெரியாது, அந்த இடம் எனக்கு சாதகமாக என் வாழ்க்கையை மாற்றுமா மாற்றாதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் போகிற போது என் கூட ஒருத்தரை கூப்பிட்டு போகிறேன், அவரால் என்னுடைய வாழ்க்கையை என்ன பண்ண முடியும், மாற்ற முடியுன்ற விசுவாசம் யாக்கோபுக்கு இருந்தது. இப்போது அதனால் ஆண்டவர் என் கூட வரணும்னு மட்டும் சொல்லி அப்படியே நிறுத்தாமல் என்னென்ன காரியம் சொல்கிறான் பாரு, ஹீ வில் கீப் மீ. ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணுவார், என்ன காப்பாற்றுவார், என்னுடைய ஜேர்னியில் அவர் வந்தாருன்னா அவர் என்ன என்ன பண்ணுறாரு, காப்பாற்றுறார். ரெண்டாவது ஹீ வில் கிவ் மீ, அவர் என்ன பண்ணுறாரு, ஆகாரமும் வஸ்திரமும் எனக்கு தேவையானதெல்லாம் அந்த ஜேர்னியில் என்னை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, ஹீ இஸ் கிவிங் மீ. அண்ட் தேர்ட் திங் வந்து ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுக்குறாரு, என்னை திரும்பி வர பண்ணுவார். நான் போகிற ஜேர்னி எங்கே போனானே தெரில, அவன் காணாமல் போயிட்டான் அப்படின்னு கிடையாது, போனவன் போன மாரி திரும்ப வரல, வெறும் கையாக போனானா பரிவாரங்களோடு கூட என்ன பண்ணுறான், திரும்ப வரான். இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் போன இடம் கிடையாது, அவனுடைய ஜேர்னி வித் ஜீசஸ். நீ போகிற இடம் உனக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கொண்டு வரும்னு நீ நினைக்கவே கூடாது. எந்த இடத்துல இருந்தாலும் மாற்றத்தை கொண்டு வருகிறவர் இயேசு கிறிஸ்துவாக தான் இருக்கிறார். ஸோ த செகண்ட் திங் என்ன பார்க்குறோம்னா, வித் ஜீசஸ் இன் யுவர் ஜேர்னி யுவர் ஃபெய்த் இஸ் நாட் லாஸ்ட். இயேசு கிறிஸ்து உன்னுடைய ஜேர்னியில் உன்னுடைய பிரயாணத்தில் இருக்கும்போது உன் விசுவாசம் தொலைஞ்சு போகவோ உன் விசுவாசம் அடி வாங்கவோ அவர் அனுபவிக்க மாட்டார். மார்க் 5:22 22-43 வரைக்கும் எவ்வீருவோடைய வீட்டுக்கு போய் இயேசு கிறிஸ்து அவனுடைய குமாரத்தியை சுகமாக்குறது தான் கதை. இப்போ இங்கே 23 வசனம், என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும் படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இப்போ எவ்வீருவுக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சவொடனே நேராக வந்து ஆண்டவருடைய காலில் விழுந்து என்ன கேட்குறான், ஃபர்ஸ்ட்டு ப்ளீஸ் கம், நீங்கள் என்ன பண்ணுங்க வரணுன்றான். அவனுக்கு வந்து அவன் போக வேண்டிய அவன் வீட்டில் இருந்தா வரான், அவனுடைய குமாரத்தி எந்த நிலைமையில் இருக்கிறான்னு அவனுக்கு தெரியும், வந்து ஏதாவது ஒன்று செய்யுங்க அப்படின்னு சொல்ல அவன் சொல்கிற ரீசன் என்னது, அவள் ஆரோக்கியம் அடையும் படி. அப்போ நீங்கள் வந்து கை வச்சிங்கன்னா அவள் என்ன ஆயிடுவா, அந்த விசுவாசம் இவனுக்கு இருந்தது, ஹீல் ஹர் ஸோ ஷீ கேன் லிவ். நீங்க ஏதாவது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு என்ன பண்ணல, இவன் முழு விசுவாசத்தோடு தான் வரான், என் ஆண்டவர்கிட்ட நான் வந்துட்டேன்னா அவர் என் குழந்தைய காப்பாற்றிட முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க வாங்கன்னு சொல்றான். அதுதான் வந்து அந்த ஜேர்னியில ஒரு டிஃப்ரென்ஸை மேக் பண்ணுது. த ஜீசஸ் கம்மிங் வித் யூ வில் மேக் த டிஃப்ரென்ஸ். நீ போக வேண்டிய இடத்துல என்ன டிஃப்ரென்ஸ் எப்படி மாறப்போகுதுன்னா, நீ கூட்டிட்டு போற ஆள் தான் இருக்குது. அவன் அன்றைக்கி ஒரு டாக்டரை கூப்பிட்டு போயிருந்தான்னா வேற மாதிரி ரிசல்ட்டாக இருக்கும். அங்கேயே இருக்கிறாங்க நிறைய டாக்டர்ஸ்லாம், முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்துருக்கான். ஆனால் இவன் கூப்பிட்டு போன ஆள் அவர் வந்து சிச்சுவேஷனை மாற்றுறவர். ஏன்னா சிச்சுவேஷன்ஸ் தட் கேன் நாட் கண்ட்ரோல், சில காரியங்களை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கும்போது நீ யாரை கூப்பிட்டு போயிடணும், கால் ஜீசஸ் ஆர் டேக் ஜீசஸ் வித் யூ. இந்த இடத்துல வந்து எவ்வீரு டாக்டர் சொல்கிற வரைக்கும் டாக்டரோட கூட தான் இருந்தான். டாக்டர் என்ன சொல்கிறார் கடைசியில் வந்து, இனிமேல் ஆண்டவர் நினச்சா தான் முடியும், எங்களால் முடிஞ்சதை செஞ்சுட்டோம், நீங்கள் கடவுள் தான் இப்போ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறமா அதுக்கப்புறமா இவன் எங்கே வரான், இப்போ நேராக ஆண்டவர்கிட்ட வரான். ஏன்னா வந்து சிச்சுவேஷன் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ணல, வரல. என் கை மீறி ஒரு சிச்சுவேஷன் போகுது, அப்போ என்னை விட பெரியவர் ஒருத்தர் அந்த இடத்த வந்து
பார்க்கணும். இப்போ என்னால் ஹேண்டில் பண்ண முடிய சுச்சுவேஷன்னா நான் என்ன பண்ணுவேன், அதை நான் அந்த இடத்துல எனக்கு வேறு ஒரு ஆள் தேவையில்லை, என் கை மீறி போதுன்னா என்னை விட பெரிய கை ஒன்று அந்த இடத்துல செயல்படணும். அதை அறிந்த எவ்வளவு தான் என்ன பண்ணுறான், நேராக வந்து ஆண்டவருடைய காலில் விழுந்து விசுவாசமாக அவர் என்ன பண்ணுறான், கூப்பிட்றாங்க, நீங்கள் வாங்க வந்தால் யூ வில் ஹீல் ஹர் அண்ட் ஸோ ஷீ கேன் லிவ். அவ வாழ்வதற்காக தான் உங்களை நான் வர சொல்கிறேனே தவிர வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கறதுக்கு நான் என்ன பண்ணல உங்களை வர சொல்ல. அப்போது நீ வந்திருக்கிற இடம் எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவரால் மாற்ற முடியுன்ற விசுவாசம் உனக்கு இருக்கணும். நான் இவ்வளோ அசிங்கமான இடத்துல இருக்கிற ஆண்டவரே நீங்கள் வந்து ஏதாவது செஞ்சால் செய்யுங்க அப்படின்னு கிடையாது, என் அசிங்கத்தை உங்களால் மாற்ற முடியும்னு விசுவாசி அவர் காலில் விழுந்தால் அவர் என்ன பண்ணுறாரு, வந்து மாத்துறாரு. இப்போது இங்கே போயிட்டு இருக்கிறாங்க ஜேர்னி, யவீரு இயேசு கிறிஸ்து ரெண்டு பேரும் போயிட்டுருக்காங்க. இவர் மனசில் எந்த ஒரு பயமும் இல்லை, ஆனால் யவீரோட மனசில் 1000 கேள்வி ஓடிட்டுருக்கோம், என் பொண்ணை காப்பாற்றிடுவாரா, பொண்ணுக்காக இதை சேர்த்து வச்சுனே, இதை பண்ணனே, அதை பண்ணனே, இந்த வயசு தானே ஆகுது, அப்படி இப்படின்னு டைமுக்கு போயிடுவோமா, நிறைய கேள்வி யவீரோட மைண்டில் போயிட்டே இருக்குது. ஆனால் ஒரு சைடில் விசுவாசம் இருக்குது, ஏன்னா அவர் சாவறதுக்கு முன்னாடி இவர் வந்துட்டாருன்னா இவரால் என்ன பண்ணிட முடியும், காப்பாற்ற முடியும். அப்படி போயிட்டு இருக்கிற சிச்சுவேஷன்ல அந்த ஜர்னில 35 வசனம் வாசி. அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறையில் ஜப ஆலய தலைவனுடைய வீட்டில் இருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மறித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். இங்க ஒரு ஹார்ட் பிரேக்கிங் நியூஸ் வந்து வருது யவீருக்கு. ஆண்டவர் கிடையாது, ஆண்டவர் வந்து போற வழியிலே ஒரு அற்புதம் நடக்குது. அதை பார்த்தா ஆக்சுவலா இவனுக்கு விசுவாசம் இன்னும் ரைஸ் ஆகிருக்கும். 12 வருஷமாக இருந்த அந்த வியாதி என்ன ஆயிடுச்சு, இவருடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே சுகமாயிருச்சு. இவரே இப்போ நம்ம வீட்டுக்கு என்ன பண்ணுறாரு வராரு, கண்டிப்பாக நம்ம பொண்ணு பொழைச்சிக்கும் அப்படின்னு விசுவாசம் ஏறி பயங்கரமாக போயிட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் வருது, என்னது, யுவர் டாட்டர் இஸ் டெட், உன்னுடைய குமாரி என்ன, குமாரத்து என்னவாயிட்டா, செத்து போயிட்டான். இப்போ தான் நம்ம யோசிக்கணும், இன்னும் போகவே இல்லை அந்த ஜேர்னிக்கு, எண்டாக இருக்கிற இடத்துக்கு இன்னும் போகவே இல்லை. ஆனால் அந்த ஜேர்னி நடுவுலையே என்ன பண்ணுது, உன்னை பயம்புத்துது, உன்னை ஸ்டாப் பண்ணுது. அந்த ஜேர்னி எங்கே போய் நீ சேரணுமோ, சேர வேண்டிய இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துலேருந்து ஒரு நியூஸ் வந்து என்ன பண்ணுது, உன்னை ஸ்டாப் பண்ணுது. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, 36 அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி. இங்கே தான் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லணும், த ஜேர்னி வித் ஜீசஸ் டசன்ட் எண்ட் இன் ஹாஃப் வே. இயேசுவோடு கூட நீ ஒரு பிரயாணத்தில் போனேன்னா பாதியில் அது நிற்கவே நிற்காது. நீ அங்கே தான் போகணும்னு நினச்சனா ஆண்டவர் உன் காலை அந்த இடத்துல கொண்டு போய் வைப்பார். என்ன தான் வந்து பேட் நியூஸ் அங்கேருந்து வந்தாலும் நீதிமான் துர்ச்செய்தியை கேட்டு என்ன பண்ண மாட்டான், ஆண்டவர் கொஞ்சம் கூட பயப்பில்லை, செத்துட்டான்றாரு. ஆனால் இவர் என்ன பண்ணல, ஜஸ்ட் ஹாவ் ஃபெய்த்ன்றார், விசுவாசத்தை மட்டும் நீ என்ன பண்ணுக்கோ வச்சுக்கோ. நீ நியூஸ் நியூஸ்ன்னு வேணால் கேட்டுக்கோ, செத்துட்டான்னு கேட்டுக்கோ, அழுகி போயிடுச்சுன்னு கேட்டுக்கோ, எதை வேணால் நீ நியூஸ் கேட்டுக்கோ, ஆனால் விசுவாசத்தை என்ன பண்ணாத, விட்டுறாத. அந்த விசுவாசத்தில் மட்டும் நீ இருன்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த இடத்துக்கு என்ன பண்ணுறாரு, அவர் ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறாரு. அப்போ ஜேர்னிக்கு நீ ஜேர்னி முடிகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துலேருந்து எந்த நியூஸ் வந்தாலும் நீ என்ன பண்ணாத, பயப்படக்கூடாது. ஏன்னா ஆண்டவரை நீ கூட கூப்பிட்டு போயிருக்கும் போது நியூஸ் பொய்யாக தான் இருக்கும், ஏன்னா உண்மை உன் கூட நடந்து வந்துட்டு இவர் தான் உண்மையாக இருக்கிறார். வென் யூ ஹாவ் ஜீசஸ் இன் யுவர் ஜேர்னி, ஃபியர் நாட் ஃபார் த பேட் நியூஸ். ஆண்டவர் உன் ஜேர்னியில் இருந்தாருன்னா பேட் நியூஸே வராது அப்படின்றது கிடையாது, பேட் நியூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், வந்தாலும் நீ என்ன பண்ணக்கூடாது, அந்த நியூஸை பார்த்து பயப்படக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் உன் கூட என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். அவர் நடந்ததையே நடக்காத மாதிரி மாற்றவே அவரால் முடியும். அவர் வந்து இப்போ டைம் ஸ்டோனை வச்சுருக்கிற மாதிரி, இது நடந்துருச்சு நீ அழுதுட்டு இருக்கும் போது அவர் என்ன, இது நடக்கவே இல்லைன்னு அதனால் மாற்றுறதுக்கும் அவருக்கு வல்லமை உண்டு. போகிறாரு, போயிட்டு எவ்வீரும் என்ன கேட்டானோ அதை என்ன பண்ணுறாரு, போய் அந்த பெண்ணோட சின்ன பொண்ணை கையை பிடிச்சி தள்ளி தாக்குமேன்னு சொல்லி அவன் என்னத்தை கேட்டானோ, நீ வந்து தொட்டு சுகமாக்குங்கன்னு சொல்லும் போது அவன் அதே என்ன, ஆண்டவர் அதே என்ன பண்ணுறாரு, செஞ்சு முடிக்கிறாரு. பேட் நியூஸ் வர்றதுனால ஜேர்னி ஹாஃப்லேயே ஸ்டாப் ஆக போகிறது கிடையாது. நீ விசுவாசத்தில் மட்டும் நிலைச்சிருந்து நீ போனேன்னா அந்த எண்டு பிளேஸில் இருக்கிற அந்த சோகத்தை, அந்த கேவலத்தை ஆண்டவரால் மாற்ற முடியும். அப்புறமா 3வது கடைசியாக வந்து பார்த்தா, எவ்ரி ஜேர்னி ஹேஸ் இட்ஸ் ஓன் டிஃபிகல்ட்டிஸ். எல்லா ஒரு பிரயாணத்திலும் எல்லா பாதையிலும் அதற்கேற்ற ஒரு கஷ்டம், அதுக்கேற்ற ஒரு வேதனை இருக்கும். ஏன்னா வந்து வேதனை இல்லாமல் எதுவுமே நம்ம போய் அடைய முடியுன்றது கிடையாது. ஆண்டவர் கூட நம்ம பார்த்தோன்னா தமக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்தை பார்த்துட்டு அவமானத்தையும் அவர் என்ன பண்ணல,
என்னல சிலுவை அவர் என்ன பண்றாராம் சகிக்கிறார். ஏன்னா எனக்கு முன்பாக சந்தோஷம் இருக்குதுன்னு தெரியுது. ஸோ ஜேர்னியில சந்தோஷம் எண்டில் இருக்குது, அந்த பாதையில எது இருந்தாலும் நீ என்ன பண்ணக்கூடாது, அதை பார்த்து கஷ்டப்படக்கூடாது. யோசேப்போட வாழ்க்கையில கூட நம்ம பார்த்தோம்னா நிறைய பள்ளத்தாக்குல அவன் போயிட்டு இங்க போறான் அங்க போறான் அப்படி இப்படி போயிட்டு கடைசியில ஏதோ ராஜாவாயிடுறான். ஆனா அந்த போற வழி மோசமா இருக்கு. சங்கீதத்துல அதான் சொல்லும் ஒரு வசனம், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை குடமிட்டு. அப்போ வார்த்தை வந்து உனக்கு எண்டில் இருக்குது, வசனம் கூடவே இருக்குது ஜேர்னியில். அதுதான் ஆண்டவர். ஜேர்னியில் ஆண்டவர் உன் கூடவே இருக்கும் போது அந்த எண்டில் நீ போய் எப்படி நிற்கணுமோ அந்த டிங்கரிங் வேலைலாம் ஜேர்னியில் தான் என்ன பண்ணுது நடக்குது. உன்னை ஸ்ட்ரைட்டாக கூப்பிட்டு போயிட்டு ராஜாவுக்கு கீழே மந்திரியாக உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா டிங்கரிங் வேலை பண்ணியிருந்தாருன்னா நீ சீப்போன்ட்டுருப்ப. ஏன்னா நான் எங்கே வந்துட்டேன், இப்போ நான் மந்திரி ஆகிட்டேன், நான் ராஜாவுக்கு கீழே வந்துட்டேன் அப்படி போயிட்டு இருப்போம். ஆனால் வந்து அந்த ஜெயிலில் இருக்கும் போதும் அந்த பள்ளத்தில் இருக்கும் போதும் ஆண்டவர் டிங்கரிங் வேலை பண்ணும்போது அது ஒன்றையாவது அவர் நமக்கு பண்ணுறாருன்னு அவரே நம்ம துணையாக என்ன பண்ணுவோம், அப்போ தான் குடிச்சுட்டு உட்காந்துருப்போம். அதனால தான் கடினமான பாதையில் போகிறவங்க தான் உயரமான இடத்துல போய் சேர்றான். பிளெயின் ரோட்டில் போயிட்டு நான் ஸ்ட்ரைட்டாக போய் உட்காரணும்னா அதுமாரி கிடையாது. பாதை கடினமாக இருந்தாலும் முள்ள பாதையில் நீ நடந்தாலும் இயேசுவோடு கூட நடந்தனா அந்த முள் உனக்கு தெரியாது, டெஸ்டினி மட்டும்தான் உனக்கு தெரியும். முள்ளே என்னை டிஸ்டர்ப் பண்ணுது, இது என்ன குத்துது, இந்த பாதை கஷ்டமாக இருக்குன்னா நீ டெஸ்டினியை பார்க்கல, நீ பாதையை பார்க்குறன்னு அர்த்தம். ஜேர்னியில் வந்து ஜீசஸை மட்டும் பார்க்கணும், எண்டை மட்டும் பார்க்கணும், ஜேர்னி என்ன பண்ணக்கூடாது பார்க்கக்கூடாது. இங்கே கஷ்டமாக இருக்குதுன்ட்டு நீ இங்கே நின்ட்டனா நீ எண்டுக்கு எண்டுக்கு போகிறதே கிடையாது. எண்டில் தான் அந்த ப்ரைஸ் மணி இருக்குது, எண்டில் தான் அந்த சந்தோஷம் அந்த இதெல்லாமே இருக்குது. ஸோ கடினமான பாதையில் நீ போகிறன்னா நீ தெரிஞ்சிக்க வேண்டியது அந்த அந்த உயரத்தில் நான் போய் சேர போகிறேன். இயேசுவோடு கூட நடக்கிறதுல ஹி டசன்ட் மேக் த டிஃபிகல்டிஸ் டு டிஸப்பியர். அதையும் நீங்கள் நினச்சிக்கணும். நான் ஆண்டவரோடு கூட நடக்கிறேன் அதனால வந்து கஷ்டத்தை எல்லாம் ஆண்டவர் அப்படியே காணாமல் போக பண்ணுவார் அப்படின்றது கிடையாது. இயேசு இருந்த படகுல புயல் என்ன வந்துச்சு, வந்தது. சாதா புயல் இல்லை, செத்துருவோன்னு நினைக்கிற அளவுக்கு புயல் வந்தது. இயேசுவால் அந்த புயலை வரத்துக்கு முன்னாலே தடுத்துருக்க முடியும், ஆனால் அவர் என்ன பண்ணலாத செய்யலை. அதனால இயேசுவோடு கூட நான் ஜேர்னியில் போகிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு எதுவுமே பிரச்சனையாக இருக்காது அப்படின்றது கிடையாது. டிஃபிகல்டிஸ் இருக்கும், ஆனால் அந்த டிஃபிகல்டிஸ் மத்தியிலையும் உனக்கு ஒரு அஷூரன்ஸ் இருக்கும், நீ எங்கே தான் போய் சேர போகிற, அந்த டெஸ்டினில் போய் சேர போறேன். அதுதான் வந்து ஆண்டவர் சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அதுதான் அஷூரன்ஸ். ஜேர்னியில் உனக்கு புயல் காற்று வருது, அது வருது இது வருது, அதெல்லாம் வந்து டிஃபிகல்டிஸ். ஆனால் அஷூரன்ஸ் எங்க என்ன சொன்னாரோ ஆண்டவர் அதை கொண்டு போய் சேர்த்தார். இந்த யோசேப்போட வாழ்க்கை, தாவீதுடைய வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, எல்லாருமே வந்து கடின பாதையில் தான் என்ன பண்ணாங்க வந்தாங்க. ஆனால் நீ நோட் பண்ண வேண்டியது none of them missed their destiny. அந்த டெஸ்டினி அந்த எண்டை அன்ரீச் பண்ணாமல் அவங்க யாருமே பாதியில் இல்லவே இல்லை. அப்போது நீ கடினமான பாதையில் போகிறேன்னா ஒருத்தரை மட்டும் உன் கூட வச்சுக்கோ, கண்டிப்பாக நீ அந்த டெஸ்டினியில் போய் ரீச் ஆவ. ஏன்னா அவர் விடமாட்டார் உன்னை பாதியில். இன்னொரு ஒரு காரியம் வந்து இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு பயம் வந்துடும். என்னென்னு நம்ம ஒரு வேளை தப்பான பாதையில் போகிறோமோ, அது ஒன்று தான் வந்து பிசாசால் செய்ய முடியும். ஏன்னா வந்து ஒன்றே அவன் பிரச்சனையே கொடுக்கக்கூடாது, பிரச்சனையாக கொடுக்கலனா நீ என்ன பண்ணுவேன் ஜாலியாக போவேன், அதுவும் அவனுக்கு வயிற்றுச்சலாக இருக்கும். அதனால என்ன பண்ணுவான், பிரச்சனையை கொடுத்துட்டு பிரச்சனை வந்ததுக்கப்புறமா இன்னும் யோசிக்கணும், நம்ம ஒரு வேளை தவறான பாதையில் போகிறோம், ஆண்டவருக்கு இது சித்தம் இல்லையோ, இது தேவ சித்தம் இல்லையோ அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கேள்வியை நம்ம மைண்டில் என்ன பண்ணுவான், அந்த ஒரு ட்ரிக்கு ப்ளே பண்ணுவான். இதில் நம்ம நாங்கள் கவனிக்கும் போது யோனான்னு ஒருத்தனை ஆண்டவர் என்ன பண்ணார், டே நீ எங்கே போ, நினிவேக்கு போ அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன நினைச்சான், நினிவேல எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நினிவேக்கு போனால் என்ன அப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு பயந்து. ஆக்சுவலாக அவன் பயந்தானா வசனம் இல்லை, நம்ம அப்படி கதை கேட்டதுனால சொல்கிறேன். ஒரு வேளை வந்து அவன் அப்படி பயந்து என்ன பண்ணியிருப்பான், போகாமல் அவர் எங்கே போட்டார், இப்போ டிக்கெட்டு தர்ஷிக்கு போயிட்டார், தர்ஷிஷுக்கு போயிட்டார். அங்கே தான் வருது என்னென்ன வருது ப்ராப்ளம் வருது. 13 வசனம் வாசிங்க, யோவான் 1:13. அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள், ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்மரமாய் கொந்தளித்து கொண்டே இருந்தபடியால் அவர்களால் கூடாமல் போயிற்று. இப்போ இங்க யோனாவின் நிமித்தமாக அந்த ஷிப்போட டிராவல் ஆகுது பாதிக்கப்பட்டது. ஆண்டவர் வந்து சமுத்திரத்திலிருந்து காற்று என்ன பண்ணாராம், எழுப்பி விட்டாராம். அதனால இவன் நினிவேக்கு போறவன் இப்போ தர்ஷிசிக்கு போறதுனால அந்த இடத்துல ஒரு டிஃபிகல்ட்டி என்ன பண்றாரு ஆண்டவர் கொண்டு வராது. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா,
இதுல இந்த லைனை கவனிக்கணும். குடன்ட் மேக் இட், எப்படியாவது இவன் சொல்றான் டே என்னை தூக்கி போட்டுருங்கடா, என்னை தூக்கி போட்டா சமுத்திரம் என்ன ஆயிடும், அடங்கிடும் சொல்லும் போது இவனுக்கு என்ன பண்றாங்க, ஒருத்தனோட ரத்த பழிக்கு நாங்க என்ன பண்ணக்கூடாது, காரணமாக கூடாது அப்படின்னு பயந்து எப்படியாவது நம்ம கரைக்கு போய் சேர்ந்துடலாம், சேர்ந்ததுக்கு அப்புறமா இவன் எப்படி வேணா தூக்கி போட்டலாம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு என்ன பண்றாங்களாம், தண்டு வலிக்கிறாங்க. ஆனாலும் தே குடன்ட் மேக் இட். அப்போ நான் என்ன சொல்றேன், யூ வாண்ட் ரீச் யுவர் டெஸ்டினிஸ் வித் ப்ராப்ளம்ஸ் வென் யூ டோன்ட் ஹாவ் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துக்கு சித்தம் இல்லாத இடத்துக்கு உன்னால போகவே முடியாது. இயேசு கிறிஸ்து சித்தமான இடத்துல உன் காலை கண்டிப்பா ஆண்டவர் போய் வைப்பார், அதையும் அவனாலும் தடுக்க முடியாது. ஏன்னா வந்து சித்தமான இடத்துக்கு உன்னை கூட்டு போகும்போது பிரச்சனை பண்றவன் பிசாசு, அவனை ஆண்டவர் அடிச்சு தள்ளிட்டு போயிடுவார். ஆனா சித்தம் இல்லாத இடத்துக்கு நீ போகும்போது உனக்கு நடுவில் நிக்கிறவரு ஆண்டவர், அவர் நிற்கும் போது உன்னால அந்த இடத்துக்கு போய் சேரவே. அப்போ கிளீனாக இவன் புரிஞ்சுக்கிட்டான், என்னை தூக்கி வெளில போட்டுருங்கடா அப்படின்னு உடனே போட்டவொடனே என்ன பண்ணிட்டாரு, மீன் வாயில் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அவன் ப்ராப்ளமாக இருக்கும்னு நினச்ச நினைவேல எதுவுமே பிரச்சனையே இல்லை, ஆண்டவர் அப்படி போய் முடிச்சார். ஸோ காட் சென்ஸ் யூ டு அ பிளேஸ் வேர் யூ ஆர் நீடெட் அண்ட் நாட் டு அ பிளேஸ் தட் யூ நீட். இது வந்து எனக்கு ரொம்ப என் மனசில் பதிஞ்ச ஒரு காரியம். நீ சப்போஸ் நீ ஒரு வேலைக்கு நீ தேடுறனாலும் இல்லை நீ எங்கேயாவது ஊழியத்துக்கு போகணும்னு நினச்சாலும் இது உன் மைண்டில் இருக்கணும். நீ நினைக்கிற இடத்துக்கு உன்னை அனுப்புறது ஆண்டவர் கிடையாது. பவுல் வந்து ரெண்டு மூணு வாட்டி ஒரு தேசத்துக்கு போகணும்னு ட்ரை பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, வந்து தடுக்கிறார். தடுத்துட்டு இந்த இடம் கிடையாது இந்த இடம் கிடையாது, நீ என்ன பண்ணு இன்னொரு இடத்துக்கு போன டைவர்ட் பண்ணி விடும் போது அந்த இடத்துல பயங்கரமான ஒரு ஊழியம் இருக்குது. ஏன்னா நீ அந்த இடத்துல தேவை, உனக்கு இந்த இடம் தேவை, ஆனால் நீ அந்த இடத்துல தான் தேவை. ஸோ அதனால் நீ எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றத விட நான் எந்த இடத்துல தேவைன்றதை நீ என்ன பண்ணும் யோசிக்கணும். நீ தேவையான இருக்கிற இடத்துல நீ வெளியே வரணும்னு நினச்சாலும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், உன்னை வெளியே வர விட மாட்டார். ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி சித்தம் இல்லாத இடத்துக்கு நம்மளால் போக முடியாது, ஆனால் ஆண்டவர் சித்தம் இருந்தால் நம்ம கால் கண்டிப்பாக அந்த இடத்துல போய் பதியும்படி கர்த்தர் செய்வார். இதுதான் இன்னைக்கு நம்ம ஜேர்னி வித் ஜீசஸில் பார்த்த த்ரீ இம்பார்ட்டன்ட் திங்ஸ். எப்பயுமே அவர் உன்னோடு கூட இருக்கணும். அவர் உன்னோடு கூட இருந்தார்னா ஹீ வில் கீப் யூ, ஹீ வில் ப்ரொவைட் யூ, அண்ட் ஹீ வில் கிவ் யூ அன் அஷூரன்ஸ் தட் யூ வில் கம் பேக் சேஃப். நீ போயிட்டு அங்கே அப்படியே காணாமல் போகிறது கிடையாது, நீ திரும்ப வருவேன். ரெண்டாவது காரியம், அந்த ஜேர்னியில் வந்து உன் விசுவாசம் அடி வாங்காத அளவுக்கு ஆண்டவர் உன் கூடவே இருந்து என்ன பண்ணுறாரு, அந்த காரியத்தில் தன்னுடைய செய்களை காட்டுறாரு. மூணாவது, கடினமான பாதை இருந்தாலும் அதில் நடந்து போகும்போது அதன் மூலமாக கர்த்தர் ஒரு உயர்வை வச்சிருக்கிறார். அதனால வந்து திஸ் ஜேர்னி இஸ் சம்திங் யூ வில் ஹாவ் டு செரிஷ். நீ வந்து அந்த ஜேர்னியில் சந்தோஷப்படணும். நான் இப்படி கஷ்டமான பாதையில் போகிறேன் அப்படின்னாலும் என் கூட ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்னை விட்டு போகவே இல்லை அப்படின்னு சொல்லி அதை குறித்து என்ன பண்ணணும், சந்தோஷப்படணுமே தவிர அந்த ஜேர்னியை குறை சொல்லக்கூடாது. அண்ட் திஸ் ஜேர்னி வில் மேக் த டிஃப்ரென்ஸ் இன் யுவர் லைஃப். இந்த மெசேஜ்க்கு அப்புறமா நீங்கள் எங்கே போனாலும் சரி, அந்த ஜேர்னியில் இயேசு கிறிஸ்துவும் கூட இருக்கிறான்னு நினைக்கும் போது அந்த ஜேர்னிக்கு நீ எண்டுக்கு போகிற பிளேஸ் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருமோ இல்லையோ தெரியாது, ஆனால் நீ கூட்டிகிட்டு போகிற ஆள் கண்டிப்பாக அந்த மாற்றத்தை கொண்டு வர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஈசாக்கு அது மாதிரி தான், ஆண்டவர் சொல்லிட்டார் இந்த இடத்துலேருந்து நீ என்ன பண்ணக்கூடாது போகக்கூடாது. அவன் நினச்சான் கோராகு இந்த இடத்துல பஞ்சமாக இருக்குது, பக்கத்து தேசத்தில் எங்கேயாவது போய் பழச்சிக்கலான்ட்டு ஆண்டவர் சொன்னார் இந்த இடத்துல நீ இருக்கணும்னா நீ ட்ரை பண்ணாலும் இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. நீ அந்த இடத்துல இருந்து அவன் என்ன பண்ணான், 100 மடங்கு அறுவடை செஞ்சான். அதுமாதிரி பிளேஸ் வந்து உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும், பிளேஸை பார்த்துட்டு ஆன் இருக்கிற ஆண்டவர் தான் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரணும். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் உன்னோட கூட உன்னுடைய எல்லா பிரயாணத்திலும் இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.